வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். ஒரு டைமும் எனக்கு ஒரு 60 days கூட இல்லை. ஃபஸ்ட்டு 2 weeks நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். படிக்கலாமா வேணாமாங்கிற டைமே யோசித்ததுனாலே எனக்கு 2 weeks போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்ததுனால பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூல் புக் வந்து நான் 6th தான் ஆரம்பித்தேன். 6th ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் இதுக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸே தான் மேக்ஸிமம் கவர் ஆகுது. அதை படித்தவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது அந்த புக்கில் இருக்கிற கிராமரை பார்த்தாவே போதும். 6th to 12th இருக்கிற புக்கில் இருக்கிற கிராமர் பார்த்தாவே போதும் சார். அப்புறம் அதில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறப்ப என்ன பண்ணியிருப்போம்னா தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், அப்புறம் கான்ஸ்டியூஷன், அப்புறம் ஜிகே இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா நம்ம இங்கிலீஷ்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விடுங்க சார். ரொம்ப ஏன்னா இப்போ டைமே இல்லை. நீங்கள் உட்காந்து இங்கிலீஷ்க்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆக்சுவலாக நான் ஒரு 30 ஏஜ் வரைக்குமே நான் நியூஸ் பேப்பரை படித்ததே கிடையாது. பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு கிடைச்சதும் இல்லை, எனக்கு படிக்கணும்னு தோணுதே இல்லை. ஒரு நாள் நான் நியூஸ் படிச்சுக்கணும், அப்டேட் ஆகிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூத் பேப்பரின் வணக்கம், யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஜெபசுதா, மூலனூர் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி வருகிறேன். இதற்கு முன்பு நான் வருவாய்த்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றியிருந்தேன். பிஓ எக்ஸாம் எழுதுகிறப்ப எனக்கு 32 வயசு, 2 குழந்தைகளுக்கு தாய். முதல் முயற்சியிலேயே நான் வெற்றி கொண்டுள்ளேன். ரெவன்யூவில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் என் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இந்த எக்ஸாமை நான் எழுதினேன். முதல் முயற்சியிலே எனக்கு வெற்றியும் கிடச்சிச்சு. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாதுங்க. நம்ம யூஜி ப்ளஸ் பிஎட் படித்தா போதும். எந்த முன் அனுபவமும் தேவையில்லை. ஏற்கனவே எந்த ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம டிகிரி ப்ளஸ் பிஎட் முடித்தா ஃப்ரெஷர்ஸே டேரெக்டாக எழுதலாம். பிஓ எக்ஸாம் குவாலிஃபயர் ஆகிறப்ப நான் வந்து ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தனால நம்மளோட நான் பிஎட் முடித்ததுனால எனக்கு பிஓ தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இவ்வளோ நம்ம பெரிய போஸ்ட்டு கம்மியான போஸ்டிங் இருக்குது, இதில் எப்படி நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் இது நம்ம படிக்க முடியாது, ஜஸ்ட் போட்டோ விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருந்தேன். 2 weeks நான் ஆக்சுவலாக புக்கை தொடவே இல்லை. அப்புறம் எக்ஸாம் போட்டுட்டு நம்ம படிக்காமல் இருக்கிறது நம்மளுக்கே ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகும் இல்லையா. அதனால் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிலபஸ் எடுத்து பார்க்குறப்ப பார்த்தா ஃபுல்லாகவே டிஎன்பிஎஸ்சி சிலபஸே இருந்தது. மேக்ஸிமம் நம்ம படித்ததே இருந்த மாதிரி இருந்ததுனால சரி அப்புறம் என்ன நம்ம ஜஸ்ட் எழுதுறதே எழுதுறோம், கரெக்டாக எழுதுவோம், ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்மளுக்கு தெரியாத கண்டென்ட் என்னென்ட்டு அதில் பார்த்தேன். பார்த்தா ஃபுல்லாக இங்கிலீஷும் சைக்காலஜியும் புதுசாக படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சிலபஸே தான் இருந்துச்சு. பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ரெவன்யூவில் ஒர்க் பண்ணிக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணதுனால ஒரு டைமும் எனக்கு ஒரு 60 days கூட இல்லை. ஃபஸ்ட்டு 2 weeks நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். படிக்கலாமா வேணாமாங்கிற டைமே யோசித்ததுனாலே எனக்கு 2 weeks போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்ததுனால எனக்கு 60 days தான் இருந்ததுனால ஒரு சென்டருக்கு போயிட்டேன். வைகரை இன்ஸ்டியூட்டுக்கு நான் அப்ரோச் பண்ணேன். அங்கே இதுக்காக ஓகே கம்மியான டைமிங் தான், எங்களால் மற்ற சப்ஜெக்ட் சொல்ல முடியாது, ஸோ இங்கிலீஷ் சைக்காலஜி மட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற அங்கே என்னென்னா இங்கிலீஷும் சைக்காலஜி மட்டும் மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு அதை சாட்டர்டே சண்டே ப்ரிப்பேர் பண்ணேன். மீதி வீக்கெண்ட்ஸில் நான் காலையில் ஒரு 4:00 ஆரம்பித்து எழுந்திரிச்சு அந்த டைமில் நான் எனக்கு தெரிஞ்ச கான்ஸ்டியூஷனு, தமிழ், மேக்ஸு இந்த மாதிரி இங்கிலீஷ் இந்த மாதிரி தெரிஞ்சதை மட்டும் ஃபஸ்ட்டு காலையில் ஃபுல்லாக ரீகால் பண்ணி தர பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் திருப்பி காலையில் அப்படியே வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போனோம்னா ட்ராவல் பண்ணுற டைமில் நான் படித்ததை திருப்பி ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரீகால் பண்ணிவிட்டு திருப்பி ஈவினிங் வர்றப்பையுமே பஸ்ஸில் வரும்போதே ரீகால் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஹிண்ட்டு மாதிரி எழுதி வச்சுருப்பேன், அதை எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே வருவேன். வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மேக்ஸ் தினமும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன்னா என்ன தான் மேக்ஸ் பார்த்து வச்சுருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஸ்பீடு வரும் நம்மளுக்கு, இல்லைன்னா டச் விட்டு போயிடும். ஸோ எல்லா சம்ஸும் ஏற்கனவே குரூப் ஒர்க் தரவாக இருந்தாலும் திருப்பி நான் நைட்டு ஃபுல்லாகவே மேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சாட்டர்டே சண்டேயில் இந்த சைக்காலஜி இங்கிலீஷை வந்து ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். சார் நான் சைக்காலஜிக்கு ஆல்ரெடி டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால நாகராஜன் நிறைய ஆத்தர் 4-5 books ஆத்தர் புக்கு ஏற்கனவே நிறைய வகையில் படிச்சிருந்தேங்க சார். அதனால் இந்த டைமுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண முடியல. அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்ச நோட்ஸை மட்டும்தான் படித்தேன். சைக்காலஜிக்குன்னு நான் எழுதி வச்ச நோட்ஸை மட்டும் தான் படித்தேன். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆத்தர் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து
எல்லா ஒவ்வொரு ஆத்தர்லேயும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு ஆத்தராவது படிச்சுக்கணும். அதை தாண்டி இப்போ நீங்கள் அந்த 30 க்வெஸ்சன்ஸ்லாம் 30 ஆத்தர் அவங்க புக்கில் இருக்கிற கண்டென்ட் வரவே வராது. ஃபுல்லாகவே நம்மளோட மெத்தடாலஜியை திங்க் பண்ணுற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த ஆத்தரோட மெத்தடாலஜி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஆத்தரும் என்னென்ன மெத்தடாலஜி செஞ்சுருக்காங்கங்கிற கான்செப்டை திரும்ப உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா அங்கே போய் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அங்கே போய் அங்கே என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அதுக்கு எந்த ஆத்தர் செட் ஆவாங்கன்னு பார்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய ஆத்தரோட புக்கை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிவிட்டு அங்கே அப்போ டைம்க்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார். இதுலேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சைக்காலஜி சொல்கிற மாதிரி இல்லைங்க சார். பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கு தாண்டி படிக்கிறதுக்கு இப்போதைக்கு நேரம் இருக்காது. ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த 2 ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்க தேவையில்லை. படிக்கிற ஸ்கூல் புக்ஸே தரவாக படித்து அதில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் ஃபுல்லாக அட்டன் பண்ணாவே நம்ம கண்டிப்பாக போஸ்டிங்குள்ளே போயிடலாம். ஒன்றும் பயம் இல்லை. நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் 12th வரைக்கும் உள்ள புக்ஸை தரவாக படிச்சிருந்தாவே போதும். வேறு ரெஃபரன்ஸ் இப்போ டைம் இல்லாதனால நீங்கள் திருப்பி புது புக்கெல்லாம் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாங்க சார், நான் ஸ்கூல் புக் தாண்டி எதுவுமே படிக்கலைங்க சார். ஸ்கூல் புக் படித்தாவே போதும். இது நீங்கள் 6th 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தா போதும். சிலபஸ் பார்த்து சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் இந்த புக்கில் கவர் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக் வந்து நான் 6th தான் ஆரம்பித்தேன். 6th ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் தரவாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த சின்ன கண்டென்ட்டையும் விடாமல் ஃபுல்லாக தரவாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 6th தானே, அதுலேருந்து க்வெஸ்சன் வராதுன்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. மேக்ஸிமம் ஸ்மால் நம்ம கவனிக்காத மேட்டர் கூட 6th கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போதே 6th தரவாக படிக்க ஆரம்பிங்க. எதையுமே லைட்டாக படிக்காமல் டீப்பாக படிங்க. இல்லை கண்டிப்பாக சிலபஸ் மட்டும்தான் படிக்கணும். தேவையில்லாத கண்டென்ட்டில் போய் சிலதெல்லாம் பெட்டியில் இருக்கிறதெல்லாம் முக்கியம், பாக்ஸ் கட்டி போட்டதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலபஸ் ஓரியன்டாக மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே TNPSC படிக்கும் போதே 6th 12th புக்ஸில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட்டை நான் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இது படிக்கிறதுக்கு நாள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 2.5 தான் இருந்துச்சு. அதில் நானும் ஒரு 2 தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னால் திருப்பி போய் ஃபுல் புக்கையும் படிக்க முடியல. நான் என்னை எடுத்து வச்ச நோட்ஸை மட்டும் படிச்சுட்டே தான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணேன். மெயினாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த ஃபுல் 6th 12th புக்கு உங்கள் லெவலுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி படித்து வச்சுருந்தீங்கன்னா அதை ரீகால் பண்ணிட்டு போனாவே போதும். ஸ்கூல் புக் படிக்கிறப்ப சில கண்டென்ட்டெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அதில் உங்களுக்கு பார்த்தவொன்னே கண்டென்ட் புரிஞ்சிடும். ஆனால் அதில் எது உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கோ, சிலதெல்லாம் மெமரைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஒரு சில கண்டென்ட்டை. அப்போ நீங்கள் கான்செப்ட் மைண்டுக்குள்ளே இருக்கும், ஆனால் சில கண்டென்ட்டை டேட்டு இயர் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க முடியாது. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் கம்மிங்கனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி மறக்கிற மாதிரி உள்ள கண்டென்ட்டை மட்டுமே எடுத்து கண்டினியூஸாக ஒரு நோட்ஸ் எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். அந்த எனக்கு அதுக்கப்புறம் கான்செப்ட் எப்பயுமே நம்மளுக்கு மறக்காது. ஒரு நீராவி போக்குன்னா அது என்ன கேட்டாலும் எப்படின்னா நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டா இல்லை அதை யார் கண்டுபிடிச்சாங்க அதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு டேட்டாவோ இல்லை ஒரு பர்சன் நேமோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா அது மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி மேட்டரை மட்டுமே நான் எடுத்து நோட்ஸாக வச்சுக்கிட்டேன். அதனால் நான் திருப்பி வந்து புக்கை ரொம்ப ரெஃபர் பண்ணணும்னு எனக்கு டைம் எடுக்கலை. புக்கை பார்க்காமையே என்னால் அந்த கண்டென்ட்டை மட்டும் மறக்கிற மாதிரி உள்ள மேட்டரை மட்டும் நான் ஹிண்ட்டில் எழுதி வச்சுருந்தனால அந்த ஹிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போனனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம TNPSC சிலபஸே தான் மேக்ஸிமம் கவர் ஆகுது. அதை படித்தவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இங்கிலீஷும் சைக்காலஜியும் படிக்கணும். ஸோ இங்கிலீஷ் வந்து கிராமர் பார்ட் நம்ம தரவாக இருந்தால் போதும். நிறைய ஆத்தர் நேம்லாம் இருக்கும். மெயினான ஆத்தர் நேம் அவங்க எழுதின புக்கை மட்டுமாவது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அந்த அளவுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரும் அந்த மெயின் ஆத்தர் என்னென்ன புக்ஸ் வச்சுருக்காங்க எழுதியிருக்காங்க அதில் என்ன கண்டென்ட் பற்றி அவங்க பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இங்கிலீஷ் போதும். அந்த புக்கில் இருக்கிற கிராமரை பார்த்தாவே போதும். 6th 12th இருக்கிற புக்கில் இருக்கிற கிராமர் பார்த்தாவே போதும் சார். அப்புறம் அதில் இருக்கிற சில போயம்ஸை யார் ஆத்தர் எழுதினாங்க அது மட்டும் படித்தா போதும். லெசன்ஸ் எல்லாம் உள்ளே போகணும்ட்டு இல்லை. சிலபஸில் எந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்களோ அவங்களோட போயமோட கண்டென்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம TNPSC இங்கிலீஷ் படிச்சிருக்க மாட்டோங்க சார், அதுக்காக படிக்கிறோம். TNPSC படிக்கிறப்ப என்ன பண்ணியிருப்போன்னா தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், அப்புறம் கான்ஸ்டியூஷன்,
அப்புறம் ஜிகே இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் என்ன இருக்கும்னா நம்ம படிக்காத இங்கிலீஷ் வந்திருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ரா சைக்காலஜி வேறு வரும். ஸோ இந்த இங்கிலீஷ் படிக்கிற இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நம்ம தொடாத சப்ஜெக்ட்னால நம்ம கண்டிப்பாக அந்த 6th to 12th இப்போ விடுபட்ட அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டையும் நம்ம எடுத்து படிக்கணும். அப்படி படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அதில் கிராமர் மட்டும் நீங்கள் பாருங்கள், புக்கில் இருக்கிற கிராமர் மட்டும் பாருங்கள். கிராமர் பார்த்துட்டு அதில் ஒவ்வொரு போயத்துலேயும் நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் எந்த ஆத்தர் இருக்காங்களோ அவங்க எழுதின போயம் அந்த அவங்களோட அந்த போயத்தில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் படித்தா போதும். எக்ஸ்ட்ரா சில மெத்தா ஆத்தர் பற்றிலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் லெசனையும் உள்ள டீப்பாலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷ் வந்து இங்கே கடைசியாக 2 months இங்கே வர்றப்ப ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க, அதை மட்டும் தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. ஆத்தர் பற்றி தான் இருந்துச்சு சார், ஒவ்வொரு ஆத்தரோட புக்கு இருந்துச்சு, அவங்க எழுதின புக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டோரியோட ப்ரீஃப் நோட்ஸ் மட்டுமா இருந்துச்சு. இந்த 2.5 months படிக்கிறதுக்கு நான் ஒரு சென்டர் போனேன், அது வந்து வைகரைங்கிற இன்ஸ்டியூட்டு திண்டுக்கல் இருக்குது. அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு இங்கிலீஷ்க்கும் சைக்காலஜிக்கு மட்டுமே அவங்க என்ன TNPSC-க்கு ஆல்ரெடி அவங்க என்னை மோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தேவையான அந்த இங்கிலீஷ் சைக்காலஜிக்கு மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இங்கிலீஷ்க்கு அவங்க ஒரு மெட்டீரியலாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன இருந்ததுன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒவ்வொரு ஆத்தர் எழுதின புக்ஸு, அப்புறம் ஒவ்வொரு லெசன்ஸில் இருக்கிற கிஸ்ட்டு மட்டுமா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிராமரை நல்லா உட்காந்து டீச் பண்ணியிருந்தாங்க. நோட்ஸை தவிர்த்து டீச் பண்ணுறப்ப கிராமர் மட்டும் எங்களுக்கு பேசிக் கிராமரை ஒரு கிளாரிஃபை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நம்மளால் கிராமர் பார்ட் கொஷின்ஸையும் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த கிஸ்ட் ஆஃப் நோட்ஸை வச்சு நம்ம எந்த ஆத்தர் எது எப்படி என்ன புக் எழுதினாலும் நம்ம சொல்கிற அளவுக்கு ஈஸியாக இருந்தது. நம்மளுக்கே பேசிக் கிராமர் நாலேஜ் இருக்கிற மாதிரி தான் சார் வந்துச்சு. நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அங்கே வந்து ஓனாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுலேருந்து வந்துச்சுனே தெரியாத லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நியூ வேர்ட்ஸோட மீனிங்கு ஆண்டனிம்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த வேர்டெல்லாம் நம்மளுக்கு புக்கில் எங்கே பார்த்த மாதிரியும் தெரியல. அந்த மாதிரி மீனிங்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் நம்மளாக தான் அந்த 4 options சூஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. கிராமருமே எதுவும் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, அங்கே போய் கரெக்ட் பண்ணால் தான் சரியாக வர்ற மாதிரி இருந்தது. ஆஹா, சிம்பிள் கிராமர் தான். நம்மளோட சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம கரெக்டாக எப்படி கிராமரை அப்ரோச் பண்ணோமோ அது உங்களுக்கு அங்கே ஹெல்ப் ஆகும். இங்கிலீஷ்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விடுங்க சார் ரொம்ப. ஏன்னா இப்போ டைமே இல்லை, நீங்கள் உட்காந்து இங்கிலீஷ்க்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே உள்ள பேசிக் கிராமரில் டவுட் இல்லாமல் கிளாரிஃபையாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். அங்கே வந்தவொடனே அங்கே நம்ம ஏன்னா கிராமர் வந்து எப்படினாலும் நம்ம திங்க் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 4 choices நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அப்ஜெக்டிவ் தானே. அதனால் நம்ம வந்து தனியாக இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். என்னை பொறுத்து கேட்டால் இங்கிலீஷ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். பேசிக் கிராமரில் எதில் நம்ம வீக்காக இருக்கமோ அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும். 6th to 12th நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த கண்டென்ட் புரிகிற மாதிரி நம்மளுக்கு கிராமர் டீச் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கிராமரை கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே போனாவே அங்கே இருக்கிற கொஷின் நம்மளுக்கு அங்கேயே திங்க் பண்ணி எழுதுகிற அளவுக்கு தான் ஈஸியாக தான் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பயம் இல்லை. தனியாக இதுக்குன்னு டைம் போட்டிங்கன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் டைம் விட்டுருவீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு நீங்கள் கிராமரை தரவு பண்ணிட்டு மட்டும் போனால் கூட போதும். ஆரம்பத்தில் அந்த புக்கையும் நம்ம ரொம்ப நேரம் படித்து லெசன் எல்லாம் உட்காந்து ரீட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வந்துருமோ வந்துருமோன்னு சொல்லி லெசனில் படித்தே டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் அந்த மெட்டீரியல் பார்க்குறப்ப பார்த்தா அப்படி தெரியல. சிலபஸ்லேயும் பார்த்தா லெசன்ஸ்லேருந்து எதுவும் இந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் லெசன்ஸை ரொம்ப கவர் பண்ணவே விட்டுட்டேன். நான் ஒவ்வொரு போயம்னா அந்த போயம் ஹெட்டிங் பார்த்துட்டு அதில் யார் ஆத்தர்னு பார்த்துட்டு அதில் இருக்கிற நியூ வேர்ட்ஸோட மீனிங் மட்டும் லைட்டாக பார்த்துட்டு அடுத்தடுத்து அப்படியே ஸ்கிப் பண்ண போதும் எனக்கு ஈஸியாக அந்த இங்கிலீஷ் கவர் பண்ண முடிஞ்சது. புக்கில் லெசனை பார்த்துட்டே நம்ம வாசித்துக்கிட்டே இருந்தோம்னா அதை டைம் இழுத்துக்கிட்டே போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லெசன்லாம் ரொம்ப டீப்பாக தேவையில்லை. அதில் இருக்கிற நியூ வேர்டோட மீனிங் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம லெசன்லேயே அந்த பாக்ஸாக தான் போட்டு ஒவ்வொரு நியூ வேர்டுக்கும் மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக ரீட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ அந்த மீனிங்ஸு ப்ளஸ் இந்த அதுக்கேற்ற மாதிரி அதே மீனிங்கும் வரலாம். சம்டைம்ஸ் அதுலேயே ஆப்போசிட் மாதிரியும் மாற்றி கேட்கலாம், இல்லை அதை வச்சு ஒரு பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டு கூட மாற்றி கேட்கலாம். ஸோ நீங்கள் அந்த லெசன்ஸில் இருக்கிற மீனிங்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்புறம் பின்னாடி பார்ட்டில் க்ளோசரின்னு சொல்லி கிராமர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை லைட்டாக பார்த்துக்கிட்டாவே போதும். நம்ம என்ன எனக்கு எது கிராமரில் டவுட் இருக்கோ அதை மட்டும் அவங்கள்ட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு தரவு ஆகிக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் வேறு மெட்டீரியலில் என்ன இருந்ததுன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஆத்தரோட என்னென்ன புக்ஸ் அவங்க எழுதியிருந்தாங்க, அப்புறம் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் மெட்டீரியல் இருந்துச்சு. அந்த லெவலுக்கு மட்டும் அது படிக்க முடியும், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2 months அதை படிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அதில் நான் ஒரு 80-90% அந்த மெட்டீரியலை கவர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு தயக்கத்தோடு தான் எக்ஸாமை போய் பார்த்தேன். ஆனால் பார்த்தா அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இங்கிலீஷ் கொஸ்டின் வரலை. ஃபுல்லாகவே பேசிக் கிராமர், சில மீனிங்ஸு, டிஃபிகல்ட்டான சென்டென்ஸ்லேருந்து அதில் என்ன நீங்கள் புரிஞ்சுருக்கீங்கிற மாதிரி சில மீனிங்ஸ் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்றும் எனக்கு அந்த இங்கிலீஷ்னால எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் அது
மார்க் ஈஸியாக அதுலேயே நான் அதிகமாக எடுத்தேன். எனக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பயப்படுற அளவுக்கு இங்கிலீஷ் அங்கே வரலை. ரொம்ப பேசிக் நாலேஜை தான் நம்மளுக்கு செக் பண்ணுறாங்க. நீங்கள் கிராமர் வீக்காக இருந்தீங்கன்னா அதை மட்டும் சரி பண்ணிட்டு போனாவே போதும், ஈஸியாக இங்கிலீஷு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் இங்கிலீஷ் பார்க்குறப்ப ரொம்ப என்னமோ எக்ஸ்ட்ரா உட்காந்து இதுக்கு எவ்வளோ, ஏன்னா 6 to 12 வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் படிக்கணும்னா கண்டிப்பாக 2 மந்த்ஸ் அதுக்கே பத்தாது. அப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது, எப்படி முடிக்கிறதுனே தெரியல. அப்புறம் இங்கே சென்டரில் சொல்கிறப்ப ரொம்ப பயப்பட தேவையில்லை, கிராமர் தெளிவாக இருந்தால் போதும் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஓகே நம்ம தெரிஞ்சது தானே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை நானே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கிற முக்கியமான கண்டென்ட்டை மட்டும், எதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற நம்மளுக்காக தோணுமோ அதை மட்டுமே நான் படிச்சுட்டே வந்துட்டேன். லெசன் ஃபுல்லாக நான் டீப்பாலாம் போகவே இல்லை. அதில் என்ன சொல்ல வராங்கங்கிற ஒரு லெசன்னா அதில் என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற மீனிங்ஸை மட்டும் நான் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் க்ளோசரின்னு பின்னாடி பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமர் பாட்டை ஃபுல்லாகவே தரவாகவே நீட்டாக பார்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலை உண்மையிலே. ஒரு நாளைக்கு 6th, ஒரு நாளைக்கு 7th அந்த லெவல்லே நம்மளால், ஏன்னா நம்ம அப்படியே டச்சப் மட்டும் பண்ணுறதுனால அதில் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அப்படியே ஒவ்வொரு நாள்லேயுமே எனக்கு புக்ஸை ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம இவ்வளோதான் படிச்சிருக்கோம் வந்துருமானலாம் பயமாக இருந்தது. ஆனால் அங்கே போய் அந்தளவுக்கு பயமுறுத்துகிற அளவுக்கு இல்லை. நம்ம அங்கே போய் திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. ஒரு சென்டென்ஸ் வந்து ஓன் சென்டென்ஸாக தான் இருந்துச்சு, அதுலேருந்து நீங்கள் என்ன மீனிங் புரிஞ்சுக்கிறீங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கும் ஆப்ஜெக்டிவ்ங்கிறப்ப அந்த 4 இதை பார்த்து நம்மளுக்கு எது சூஸ் பண்ண முடியுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் கஷ்டமாக தெரியல. நம்மளோட திங்கிங் தான் அங்கே செக் பண்ணுறாங்க, எதுவும் அதில் மெமரைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம தெரியாத பாட்டை தெரிஞ்சு வச்சுட்டு போனாவே போ. இந்த எக்ஸாம் பேர் கேட்குறப்பையோ இந்த போஸ்ட்டை கேட்குறப்பையோ ரொம்ப கடினமான எக்ஸாமாக இருக்குமோ, நிறைய விதமான கொஷின் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் நானுமே அந்த மாதிரி தான் பயந்தேன். அப்படியே நான் அப்ளை பண்ணிட்டும் கூட ஒரு 2 வீக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது நம்மளுக்கு எப்படி கஷ்டம், நம்ம ஜாபில் வேறு இருக்கோம், நம்ம எதை பார்ப்போம், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு வாரம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அப்புறம் திருப்பி சிலபஸ் பார்க்குறப்ப பார்த்தா மேக்ஸிமம் நம்ம TNPSCல கவர் பண்ணதே கவர் ஆயிருச்சு. நம்மளுக்கு தெரியாதது அந்த இங்கிலீஷ் சைக்காலஜியாக தான் இருந்துச்சு. ஸோ அதையே நம்ம ஏன் இந்த 2 மாதத்தில் அந்த பிரேக் இதை கரெக்ட் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி அது ஈஸியாக ஆயிடுச்சு. நம்ம நினைக்கிற அதாவது குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. குரூப் 4 ஆஸ்பிரண்ட் ஈஸியாக நம்ம இதில் பாஸ் பண்ணிடலாம். நம்ம TNPSCக்கு ஆல்ரெடி படிச்சுட்ருக்கிற ஒரு BEd ஸ்டூடெண்ட்னா இங்கிலீஷு சைக்காலஜிக்காகலாம் பயந்துட்டு இந்த எக்ஸாமை எதிர்கொள்ளாமல் இருக்க தேவையில்லை. ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் அங்கே கேட்குறாங்க, நம்ம அதுக்குன்னு தனி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியாத கிராமரை உங்கள் ஆல்ரெடி ஏதாவது இங்கிலீஷ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை சேனல்ஸ் மூலமாகவோ பார்த்து நீங்கள் கிராமரை தரவு பண்ணிட்டு வந்தாவே போதும். ஈஸியாக நம்ம TNPSC ஆஸ்பிரண்ட் வித் BEd-ஓடு இருக்கிறவங்க இந்த ஷார்ட் டைமில் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணி உள்ளே போகலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய அந்த மந்த்லி மேகசினில் ஒவ்வொரு மந்த்லி வர கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும், இல்லை வெப்சைட்டில் நிறைய ஒவ்வொரு மந்த்துக்கும் நிறைய மெட்டீரியலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு மந்த்துக்கே ஒரு 60-70 பக்கம் இருக்கும். அதை பார்க்குறப்பே நம்மளுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேறு வழியே இல்லையே, நம்ம அதை படித்தா தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலலாம் குரூப் 4 படிக்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மந்த்லி உட்காந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கே ஒரு 2 hours 3 hours உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படியுமே அது ரொம்ப ஞாபகத்துலேயும் இருக்கவும் இருக்காது. நிறைய கண்டென்ட் இருக்கும், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்பெஷல் நடந்திருக்கும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. நான் உட்காந்து தனியாக இப்போ ஒரிசாவில் இது நடந்துச்சு, மகாராஷ்டிராவில் இது நடந்துச்சுன்னு சொல்லி தனித்தனியாக போட்டு போட்டு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு என்னமோ அவ்வளோ ஒன்றும் அதில் ப்ளஸ்ஸாக இருந்த மாதிரி தெரியல. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். அதில் 1 மணி நேரம் போயிருமேன்ட்டு யோசித்து தான் இந்த மெட்டீரியல் படித்தது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக நான் ஒரு 30 ஏஜ் வரைக்குமே நான் நியூஸ் பேப்பரை படித்ததே கிடையாது. பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு கிடைச்சதும் இல்லை, எனக்கு படிக்கணும்னு தோணுதே இல்லை. ஒரு நாள் நான் நியூஸ் படிச்சுக்கணும் அப்டேட் ஆகிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவையே. நம்ம படித்தாகணும்னு பார்க்குறப்ப எதையோ ஒரு மெட்டீரியலை அண்டர்ஸ்டாண்டே ஆகாமல் எதையோ ஒன்று படிக்கிறத விட, ஏன்னா அது எனக்கு எப்பவுமே நிற்காது, மனப்பாடம் பண்ணி நிற்கிறது எப்பவுமே நிற்காது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸை போய் மனப்பாடம் பண்ணுறத விட பேசாமல் அதுக்கு நம்ம நியூஸ் பேப்பரே படிச்சிடலான்ட்டு நான் நியூஸ் பேப்பருக்கு இறங்கிட்டேன். அப்படி படிக்கிறப்ப எனக்கு ஒரு பேப்பர்லாம் பத்தவே இல்லை, ஏன்னா அவ்வளோ கண்டென்ட். ஒரு பேப்பரில் இருக்கிற நியூஸ் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருப்பாங்க, ஒரு நியூஸ் சொல்லாமல் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, தேவையில்லைன்னு விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பேப்பர் பத்தவே இல்லை. நான் 2-3 பேப்பர் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு டைம் கண்டிப்பாக மினிமம் 1 hour 2 hours போகும். ஆனால் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு படிக்க படிக்க, ஏன்னா உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற எல்லாமே தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா உள்ளே டீப்பாகவே வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி வாசிக்கிறப்ப உங்களுக்கு
நிறைய கண்டென்ட் தெரியும், அது ஏதோ வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வர்றப்போ எவ்வளோ நம்மளே தெரியாமல் அந்த ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருப்போம், அது எப்படின்னே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம நிறைய நியூஸில் இந்த ஏன்னா அந்த ஏரியாவில் இது நடந்திருக்குன்னு நம்ம ஒரு மைண்டில் ஃபுல் டீப்பாக படித்ததுனால கம்பல்சரி அந்த நாலு ஆப்ஷனில் இந்த ஏரியாவில் தான் இது நடந்துச்சு நம்மளால் போட முடியும். ஸோ அதனால் மெட்டீரியல் பார்த்து நியூ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது டைம் வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் பேப்பரை படிச்சிட்டிங்கனாவே போதும், பேப்பர் படிக்கிறனால டைம் போகுது, ஐயோ நம்மளோட இவ்வளோ மணி நேரம் ப்ரிப்பரேஷனில் இது பேப்பர் படிக்கிறனால போகுதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. விடாமுயற்சி, நம்ம ஒரு கோல் நினச்சிட்டோம்னா அதை அச்சீவ் பண்ணியே ஆகணுங்கிறதுனால நம்ம எந்த இதுனாலும் விட்டு கொடுக்காமல் படித்தே ஆகணும். தொடர்ச்சியாக சில சமயம் சோர்வடைவோம், அந்த தூக்கம், உடல் டயர்டு, சோர்வு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். கம்மியான நாள் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இந்த கம்மியான நாளில் நம்ம சில சங்கடங்கள்லாம் ஏற்றுக்கிட்டால் பரவாயில்லங்கிற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். எதுக்குமே டைவெர்ட் ஆகிடக்கூடாது, யார் எதுவும் சொல்லியும் நம்ம நிறைய பிரச்சனைகள் வரும். யாராவது ஏதாவது ஒரு சண்டை போடுவாங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, எதுக்கு இப்படி சும்மா இந்நேரமும் படிச்சுட்டே இருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் மைண்டுக்குள்ளே கொண்டே போகக்கூடாது. நினை அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், திடீர் திடீர்னு அது ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அவங்க எப்படி நம்மளை அவமானமாக சொன்னாங்கள, அதுக்கு முன்னாடி நம்ம இருந்து வாழ்ந்து காமிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறக்காகவே நம்ம திருப்பி அதை மோட்டிவேட்டாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதை போய் டிவேட்வேட் பண்ணி நம்மளையே நம்ம தாழ்த்திக்க தேவையில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நம்ம லெவலில் நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து அச்சீவ் பண்ணுறது தான் முயற்சி பண்ணணும். இப்போ இந்த பிஓ எக்ஸாம் படிக்கணும்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்ஜெக்ட் எது இருக்கோ அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாத அளவுக்கு அதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கிட்டு, தெரியாத சப்ஜெக்டாக கொஞ்சம் கடினமான நேரத்தில் இந்த காலையில் நேரத்தில் மட்டும் ரீகால் மட்டும் பண்ணிக்கிட்டு, மீதி தெரிஞ்ச சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக நல்லா ரீகால் பண்ணிவிட்டு வந்தாவே போதும். புதுசாக கஷ்டப்பட தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இது ஈஸி சப்ஜெக்ட் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸியாக வின் பண்ணிடலாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அது கண்டினியூஸாக நம்ம நாலேஜ் வளர்த்துக்கிட்டே இருந்தால் தான் எந்த பெரிய போஸ்ட்டுக்குமே நம்மளால் போக முடியும். மினிமம் 1 இயராவது ஒரு சப்ஜெக்ட் டச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக பேப்பர் படித்தே ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அதனால் இனிமேல் பேப்பர் படிக்க வேணாம் அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக நம்ம அந்த நாலேஜே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதுவே உங்களுக்கு என்ன எக்ஸாம் எழுதணுனாலுமே ஒரு உன்னால் திங்க் பண்ண முடியும், உங்களோட திங்கிங் நாலேஜ் எல்லாமே அதில் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் நம்ம கண்டினியூஸாக அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதுலேயே நின்றுட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகவே முடியாது. எப்பயுமே புக் படிக்கிறது எல்லாமே வந்து இதை படித்தா நம்மளுக்கு இது வேலை கிடைக்குமா அப்படிலாம் படிக்கக்கூடாது. எல்லா சோர்ஸ் எது கிடைச்சாலுமே படிக்கணும். அதாவது நம்ம இப்போ கோச்சிங்க்குன்னு எக்ஸாமுக்குன்னு படிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் டைவெர்ட் ஆகக்கூடாது. 6th to 12th புக் படித்தாவே போதும். ஆனால் அதை படித்து முடிச்சுட்டு அதோடு நின்றாமல் வேறு என்னென்ன புக்கு உங்களுக்கு நாலேஜ் ஓரியன்டாக கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எப்பயுமே அதை ரீகால் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு அது முன்ன இதாக இருக்கும். இல்லைனா நம்ம ஒரே இதுலேயே தேங்கிடுவோம். எப்பயுமே ஒரே இதில் தேங்கக்கூடாது. இப்போ என்ன நான் வந்து குரூப் 4 இருந்துன்னா இருந்திருக்கலாம், ஆனால் நான் அடுத்த லெவலுக்கு படித்த லெவலுக்கு நான் போகணுன்ட்டு படித்தேன். இப்போயுமே இந்த போஸ்ட் வந்து என்னோடய லெவலுக்கு எம்எஸ்சி பிஎடுக்கு இது பத்தாது, நான் பிஎஸ்சி பிஎடுக்கு தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்த லெவலாக டிஓ எக்ஸாமுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எப்பயுமே நான் ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன், அடுத்து மெயின்ஸுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம ஒரே இடத்துல தேங்கக்கூடாது, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக நம்ம இப்போ வேலைக்கும் போயிட்டு நம்ம படிக்கிறோங்கிறப்ப ரொம்ப டைம் எடுக்கும், உண்மையிலே டைம் எடுக்கும். அதில் சோர்ந்துடக்கூடாது, கண்டினியூஸ் எஃபர்ட் என்றைக்குமே நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.